ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தங்கம் ஃபுட் பார்க். இப்போ நம்ம பார்க்க போகிறது பால்கோவா வச்சு சூப்பராக ஒரு பாதுஷா பார்க்கலாம். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு 100 கிராம் பால்கோவா எடுத்திருக்கேன். அது கூடவே பாதாம், முந்திரி, கிஸ்மிஸ் இதெல்லாமே கட் பண்ணி சேர்த்துக்கலாம், கலந்து விட்டுக்கலாம். நம்ம ஸ்வீட் சாப்பிடும்போது இதெல்லாம் வாயில் கடிபடும் போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதுக்கு நம்ம பாகுலாம் காய்ச்ச போகிறதில்ல, நமக்கு ஸ்வீட்டு இந்த பால்கோவா தான். அதுக்கு 250 கிராம் மைதா மாவு எடுத்திருக்கேன், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1 சிட்டிகை சால்ட் சேர்த்துக்கலாம். அது கூடவே மிக்சியில் பொடி பண்ண சக்கரைத்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நம்ம பாகு காய்ச்சாமல் செய்கிறதுனால இந்த சக்கரை சேர்க்குறோம். இது உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. அது கூடவே 2 டேபிள்ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். 2 டேபிள்ஸ்பூன் பால் சேர்த்துக்கலாம். கூடவே 50 கிராம் வெண்ணெய் சேர்த்துக்கலாம். 1/4 கிலோ மைதா மாவுக்கு 50 கிராம் வெண்ணெய் சரியாக இருக்கும். இதே அளவில் நீங்கள் கலந்துக்கிட்டிங்கன்னா பாதுஷா ரொம்பவே சூப்பராக சாஃப்டாக வரும். இது எல்லாமே ஒன்றா சேர்ந்து கலந்து விட்டுடலாம். நீங்கள் வெண்ணெய்க்கு பதிலாக நெய் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா டால்டா கூட சேர்த்துக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். வெண்ணெய் எல்லா மாவுலையும் படுற மாதிரி நல்லா கலந்து விடலாம். ரொம்ப அழுத்தமாக பிசையாமல் கொஞ்சம் மேலோட்டமாக பிசைஞ்சு விடுங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்துக்கலாம். பாருங்க, இந்த அளவுக்கு நமக்கு கெட்டியா இருக்கணும். 6 ஏலக்காய் மிக்சியில தூள் பண்ணி வச்சிருக்கேன், அதை இது கூட சேர்த்துக்கலாம். மாவு கூடவே சேர்க்காம விட்டுட்டேன், அதனால இப்ப சேர்த்து மெதுவா பிசைஞ்சு விடலாம். இது அப்படியே ஒரு 15 நிமிஷம் ஊறட்டும். பாருங்க, நம்ம மாவு எவ்வளோ லேயர் லேயரா நல்லா சாஃப்டா வந்திருக்கு. இந்த மாதிரி தான் இருக்கணும். இப்போ கொஞ்சமாக மாவு எடுத்துக்கலாம். நமக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் தட்டிக்கலாம். இந்த மாதிரி தட்டிட்டு உள்ளுக்கு நாம் கலந்து வச்சிருக்கிற பால்கோவா ஸ்டஃபிங்கை வச்சிடலாம். அந்த மேல் மாவை நல்லா மூடி விடலாம். திரும்பவும் உருண்டை பிடிச்சி நல்லா இந்த மாதிரி தட்டி விட்டு ஒரு விரல் வச்சு அழுத்திடலாம். பாதுஷா நல்லா ஷேப் பண்ணியாச்சு. இதே மாதிரி எல்லா மாவுமே நம்ம தட்டி வச்சிடலாம்.
பாருங்கள் இந்த மாதிரி எல்லா மாவையுமே நாம் உருண்டை பிடிச்சி வச்சிடலாம். இப்போ நம்ம பொரிக்கிறதுக்கு ஆயில் சூடு பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மாவு கொஞ்சம் உள்ளே போட்ட உடனே டக்குன்னு அது மேலே வந்துடணும். அந்த சூடில் இருக்கும்போது அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. இப்போ ஒவ்வொன்றா நம்ம தட்டி வச்சுருக்கிற பாதுஷாவை சேர்த்தலாம். நம்ம தட்டி வச்சுருக்கிறதுல ஒரு 5-6 மட்டும் இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். நிறைய சேர்க்க வேண்டாம். அப்போ தான் மீடியம் ஃப்ளேமில் அது நல்லா உள்ளுக்கெல்லாம் வெந்து சாஃப்டாக வரும். பாருங்கள் இப்போ ஒரு பக்கம் செவந்துருச்சு. இப்போ திருப்பி விட்டுடலாம். நம்ம சர்க்கரை சேர்த்துருக்கிறதுனால இது சீக்கிரமாக செவந்துடும். அதனால் பார்த்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிச்சிக்கலாம். இன்னொரு பக்கமும் மீடியம் ஃப்ளேம்லேயே வேகட்டும். கொஞ்சமாக ஃப்ளேமை அதிகப்படுத்தி குறைச்சிருங்க. நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா பாகு காய்ச்சி கூட நீங்கள் இதை அதில் சேர்த்து கூட சாப்பிட்டுக்கலாம். நான் மாவுக்கு பொடிச்ச சர்க்கரை 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அந்த இனிப்பு இந்த மாவுக்கு சரியாக இருக்கும். உள்ளுக்கு நம்ம பால்கோவா வைக்கிறதுனால இனிப்பு நல்லாவே இருக்கும். அதனால் பாகு காய்ச்ச தேவையில்லை. பாருங்கள் இப்போ பாதுஷா நல்லா பொன்னிறமாக வந்துருச்சு. இப்போ இதை நம்ம வெளியில் எடுத்துடலாம். இந்த பாதுஷா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் எல்லோருக்குமே பிடிக்கும். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் தங்கம் ஃபுட் பார்க்குக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.